subscribe to my channel. வணக்கம். வணக்கம். அபி டிவியில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் சார்பில் நடத்தப்பட்ட தேசிய கண்தான விழிப்புணர்வு நிகழ்வில் கண்தானம் செய்த குடும்பத்தினர், உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கப்பட்டது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலகம் முழுவதும் சுமார் 40 மில்லியன் மக்கள் பார்வையிழந்தோராகவும், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் 35 மில்லியன் மக்கள் பார்வையிழந்தோராக உள்ளனர். இதே நிலையை நீடித்தால் வரும் 2026 10.6 மில்லியன் மக்கள் கருவிழி நோயினால் பார்வை இழக்க நேரிடும். ஆகவே இது குறித்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண் மருத்துவமனைகள், கண் வங்கிகள் என ஒன்றிணைந்து தேசிய கண்தான வார விழாவை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கண் வங்கி இணைந்து 39வது தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழா வெகு விமர்சையாக நடத்தியது. ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ரெவரண்ட் டாக்டர் இன்னாசிமுத்து மற்றும் மேற்கு காவல் துணை ஆணையர் கீதா அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி கண்தான விழிப்புணர்வு குறித்து பொதுமக்கள் மத்தியில் மனித சங்கிலி மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கண்தானம் குறித்து மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் வகையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் மருத்துவர் டாக்டர் ராணி அவர்கள் வரவேற்பு ஏற்க பாராட்டு விழா நடைபெற்றது. டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் லயனல் ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கருவிழி மற்றும் அறுவை சிகிச்சையை உலகத்திலேயே திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை ஆற்றிய சாதனைகள் பற்றியும் கண்தானத்தின் பயன்கள், கண்தானத்தின் அவசியம் குறித்தும் சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சந்திரசேகர் அவர்கள் கலந்து கொண்டு கண்தானம் செய்த குடும்பத்தினர் மற்றும் கண்தான விழிப்புணர்வு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இயக்கத்தின் தலைவர்கள், உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் டோமினிக், ரெவரண்ட் அருள் வினிக்ஸ் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்தான இயக்க உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் டாக்டர் அபிநயா நன்றி கூறினார். இந்த நிகழ்வை டாக்டர் யாசிகா தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கருவிழி பிரிவு மருத்துவர் டாக்டர் ராணி லட்சுமி, கண் வங்கி மேலாளர் ஜெகதீஷ் மற்றும் கண் மருத்துவமனை மருத்துவ ஊழியர்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்.